இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் பிசினஸ் ஐடியா பத்தி தான் பார்க்க போறோம். நம்மள நிறைய பேருக்கு தெரியும், அங்கங்க பாத்தீங்கன்னா வேலை இல்ல, வேலை இருந்தாலும் வந்து அந்த வேலையை பிடிச்சதா நம்ம வந்து நிறைய பேர் வந்து செய்ய மாட்டோம். அதே போல அந்த வேலைக்கேத்த ஊதியம் நமக்கு கிடைக்கல. என்னடா இது, அடுத்தவங்க கிட்ட போய் கை கட்டி நிக்கணும், ஒரு மணி நேரம் காலையில பெர்மிஷன் போட்டா கூட அதுக்கு கூட ஒரு 500 ரூபா பிடிச்சு விட்டுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வேலை செய்யறவங்க தான் நம்ம ஊர்ல அதிகம். என்னதான் வந்து எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் ஃப்ரீடம் அப்படின்றது வந்து இருக்கவே இருக்காது ஒரு வேலை அப்படின்னு வெளியில போகும்போது. ஸோ அதுக்காக தான் தொழிலை நோக்கி நிறைய பேர் வந்துருவாங்க. ஒரு 10,000 ரூபா சம்பாரிச்சா கூட போதும்பா எனக்கு, நான் சொந்தமா சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த பிசினஸ் ஒரு சூப்பரான பிசினஸ்ங்க. 3 லட்சம் ரூபா வரைக்கும் லாபம் எடுக்க முடியும், லாபம் எடுத்தவர் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இது எப்படி பண்றது, இந்த பிசினஸ் என்னெல்லாம் இதுக்கு தேவை, இதுக்கு நீங்க யாரெல்லாம் ரீச் பண்ணும் அப்படின்ற முழு விவரத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிரும். ஏன் வெயிட் பண்ணுவோம், வாங்க கான்செப்ட்குள்ளே போயிடலாம். லெமன் கிராஸ், லெமன் கிராஸ் பற்றி நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இடத்துல நம்ம பார்த்தும் இருப்போம். ஸோ இந்த லெமன் கிராஸ் அப்படின்றது நம்ம ஒரு நறுமண பொருளாக மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக வந்து இன்டேக் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, லெமன் கிராஸ் டீ, அதுக்கு வந்து ரொம்ப நல்லாவே வந்து பயன்படுது. ஸோ என் டு என், அதாவது இதோடைய ஃபார்மிங் கல்டிவேஷன் ப்ளஸ் எண்ட் யூஸருக்கு போகிற அளவுக்கான நம்ம ப்ராடக்டை நம்மளே மேக் பண்ணுறோம் அப்படின்னா 3 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே நம்மளால் சம்பாதிக்க முடியுங்க இந்த ஒரு கல்டிவேஷன்லேருந்து. ஸோ இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். 1 டைம் தான் இதை வந்து நீங்கள் பயிரிடுவீங்க. 1 டைம் பயிரிட்டீங்க அப்படின்னா 3 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இது வந்து ஒரு புல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புல் சம்மந்தமான தாவரம் அப்படின்றதுனால நார்மலாக வந்து புல்லு சொல்லவே வேண்டாம், அங்கங்கே வந்து எப்படி வளர்ந்து கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தன்னை போலவே இது வளர்ந்துடும். நீங்கள் வந்து ட்ரை லேண்டாக இருக்குது, உங்களுக்கு வாட்டரே கிடையாது, உங்களோட இதில் வேறு எந்த விவசாயமும் பண்ண முடியாது, பயிரிட முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடம் தான் இதுக்கு ரொம்ப ஆப்டான இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ட்ரை லேண்டு தான் இதை கல்டிவேட் பண்ணுறதுக்கான ஆப்டான இடம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை லேண்டாக இருக்குதுங்க உங்களோட இடம் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாட்டர் ரிக்யர்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை கிடையாது. அதே போல் ட்ரிப் இரிகேஷன் அந்த மெத்தட் மூலயமா உங்களால் வந்து கவர்மெண்ட்லேருந்து சப்சிடிஸும் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி லெமன் கிராஸ் நீங்கள் நடவு செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக இது பற்றியான ஒரு சில டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தேவைப்படும். அந்த டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும் பார்த்தீங்களா இதை எடுத்து பண்ணுறதுக்கு இந்த தொழிலை. அதனால் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், இது எங்கே நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்ற விவரம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் நாலேஜும் வந்து தெரிஞ்சிடும். இது ஒரு வகையான பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பல் பிளான்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாட்டரும் வந்து அதிகமாக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ப்ராஃபிட் பர் ஏக்கர், அதாவது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் அப்படின்றது உங்களுடைய செலவுகள் எல்லாமே போக 3 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களால் லாபம் எடுக்க முடியும். ஸோ குட் ப்ராஃபிட், கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல மார்ஜின், ஹை டிமாண்டான ப்ராடக்ட். நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டிலையும் இதோடைய தேவைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். மெயினாக இதோடய யூசேஜ் பார்த்திங்கன்னா சோப்புக்கு இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே போல் எசென்ஷியல் ஆயில், நமக்கு வந்து எசென்ஷியல் ஆயில் நம்ம இந்த சாண்டல்வுட், அதுக்கப்புறம் ரோஸ்மெரி, லேவெண்டர், இந்த மாதிரி வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா. அந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக வந்துட்டு இந்த ஸ்டீமிங்கில் ஊற்றுறது, அதே போல் மசாஜ்க்காக கொடுக்கறது, இந்த அரோமாவுக்கு வந்து வீட்டில் வந்து ஜஸ்ட் அந்த ஹாட் ஸ்டீமிங்கில் மிஷினில் வந்து 2-3 ட்ராப்ஸ் போட்டு வச்சா வீடு ஃபுல்லாக நல்லா மணமாக இருக்கும், அந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற எசென்ஷியல் ஆயில்ஸு. பர்ஃப்யூமில் வந்து ஒரு போர்ஷனாக வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த லெமன் கிராஸை மட்டுமே ஊற்றுனா பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரியான ஸ்மெல் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் வேறு ஒரு சில ஃப்ளேவர்ஸ் கூட இதை மிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட் அதே மாதிரி தான் மிக்சிங் பண்ணுவாங்க. இதில் அகர்பத்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளேவருக்கு யூஸ் பண்ணுவாங்க இதை. ஃப்ளோர் கிளீனிங்க்கு, அதே போல் லெமன் கிராஸ் ட்ரீ, இந்த மாதிரி நிறைய வகையில் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லெமன் கிராஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின்ஸ் தேவை. ஸோ இந்த மிஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக மிஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ்க்கு நமக்கு ஸ்டீமிங் மெத்தட் மூலயமா பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப குறைச்சலான அமௌண்ட்டுக்கே நமக்கு வந்து கிடைக்கும். இன்ஃபேக்ட் பார்த்திங்க அப்படின்னா 10,000-15,000 இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராய்லர் ஒரு ஏக்கரில் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டீல் ப்ராய்லர்ஸ் தேவை. இதெல்லாம் 60,000-1 லேக் அந்த மாதிரி வந்து நமக்கு ப்ரைசிங் இருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெமன் கிராஸை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 2000 ரூபீஸ் அதோடய ஆயில் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் தான் இவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க. வெறும் லெமன் கிராஸ் புல்லை மட்டும் நீங்கள் வெட்டி கொடுத்தீங்கன்னா கிலோ 10 ரூபா 15 ரூபா தான் எடுப்பாங்க. ஸோ எண்ட் யூஸும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அதான் நான் சொன்னேன். ஸோ நீங்கள் ஒரு 1 லேக்லேருந்து 3 லேக் வரைக்கும் அப் டூ பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் வரைக்கும் தாராளமாக உங்களால் இந்த மாதிரி ஒரு மிஷின் போட்டிங்க அப்படின்னா அந்த மிஷின் யூசேஜ் இருக்கும், எதுவும் உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. ஸ்டீல் ட்ரம் போட்டிங்க உங்களுக்கு அயன் இல்லாமல் அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் அந்த மிஷினில் நீங்கள் கையே வைக்க வேணாம். குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது இந்த லெமன் கிராஸை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒரு 10 பேராக சேர்ந்து ஆளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுருக்காங்க அவங்க அப்படின்னா, அந்த 5 ஏக்கர் 10 ஏக்கர் இடத்துல எல்லாரும் சேர்ந்து லெமன் கிராஸ் போட்டு ஒரே ஒரு யூனிட், இந்த மாதிரி லெமன் கிராஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற யூனிட் வந்து ஒரு 2 லட்சம் ரூபா அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஆளுக்கு ஒரு 20,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி யூனிட் போட்டால் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்களே சேல்ஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்குன்ட்டு இல்லைங்க, ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 லட்சம் ரூபானா நீங்கள் 10 ஏக்கர் மொத்தமாக போடுறீங்கன்னா 30 லட்சம் ரூபா ஆளுக்கு இதை பிரிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு செலவு ரொம்ப கம்மி, நீங்கள் ஒரே ஆளாக எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின்ஸ் வைக்க வேணாம். நீங்கள் 10,000 ரூபா 15,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எல்லாரும் ஒன்றா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த தொழிலை இன்னும் நல்ல லாபம் பார்க்க முடியும் குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்து இந்த தொழிலை எடுத்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் சைட்லேயும் என்கொயரி பண்ணி பாருங்கள் இதுக்கு எவ்வளோ லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நல்ல ஒரு லாபம் இருக்குது. ஆவரேஜாக வந்து நம்மளால் 2000 ரூபீஸ் வரைக்கும் வந்துட்டு இதை பர் லிட்டரே வந்து நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சிட்ரோனெல்லா கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க இந்த லெமன் கிராஸில். அது எதனால் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெமிக்கலில் பண்ணுறது மூலயமா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பைசா கிடைக்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த கெமிக்கல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்ற ட்ரைனிங் எல்லாம் உங்களுக்கு வந்து கற்றுக்கணும். அப்போ தான் இன்னும் அடிஷ்னலான இன்கம் வந்து உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். லோன் பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து அரோமா மிஷின் அதே போல் சப்சிடீஸு ஆயில் சீட் மிஷின் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த மிஷினுக்கு, இந்த லெமன் கிராஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. லெமன் கிராஸ் மட்டும் இல்லாமல் இது கூட சேர்ந்து நிறைய வந்து வாசனை திரவியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான வாசனை திரவியங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறாங்க லோன்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஹெர்பல் பிளான்ட். லெமன் கிராஸ் டீ வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்க்காக யூஸ் ஆகிறது, டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக யூஸ் ஆகுது. இது சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து அந்தந்த குவான்டிட்டி அளவு எடுத்துக்கிறாங்க லெமன் கிராஸ் அப்படின்னும் போது. அது ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா டைஜஸ்டிவ் ட்ராக் நமக்கு வந்து நல்லா கிளியர் பண்ணிவிடும். ஸோ மார்னிங் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டொமக் கிளியர் வந்து க்ளீனாக பண்ணிவிடும். அதுதான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நமக்கு வயிற்று ஒரு மாதிரி இன்டைஜஷன் பண்ணிருச்சு இது நமக்கு ஒத்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா மருந்து அப்படின்றதுனால அது உள்ளே போய் வேலை செய்யணும் இல்லைங்களா, அது வேலை செஞ்சால் தானே மருந்து. ஸோ அந்த வேலை செய்கிறதுக்கான இடம் வந்து நம்ம அதுக்கு கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து மெயினே இந்த இதை பொறுத்தளவுக்கு லெமன் கிராஸை பொறுத்தளவுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி லெமன் கிராஸ் எடுத்து லெமன் கிராஸோட பிஸ்னஸ் பண்ணுறீங்க கல்டிவேஷன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதாவது வந்து வேளாண் துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் போய் என்கொயரி பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். உங்கள் அவங்கவுங்க ஊர்லன்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் இதை என்கொயரி பண்ணுங்கள். ஸோ என்கொயரி பண்ணும் போது உங்களுக்கு வந்துட்டு அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க, இது உங்களோட லேண்டில் விளையுமா, இது வந்து எங்கே நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இதுலேருந்து என்ன பெனிஃபிட்ஸ், மதிப்பு கூட்டுதல் இது எப்படி பண்ணுறது, சப்சிடி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க உங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட எவ்வளோ லேண்ட் இருக்குது அதில் எப்படி நீங்கள் இந்த தொழில் எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு திட்ட அறிக்கை ஒரு பிஸ்னஸ் பிளான் வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் இந்த தொழிலேருந்து நம்மளால் எவ்வளோ லாபம் எடுக்க முடியும், இந்த அளவுக்கு இந்த தொழில் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இதை பிரித்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே இந்த தொழிலை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிட முடியும். நல்ல ஒரு இன்கம் தரக்கூடியது, நல்ல ஃப்யூச்சர் இருக்கக்கூடியது. இந்த மாதிரி வித்தியாசமான பிளான்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணுறதில்ல, யூஸ்வலாக பண்ணுறாங்க க்ராப்ஸ் எல்லாம் வந்துட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு மஞ்சள் இதெல்லாம் டெய்லி டெய்லி நீட்ஸ்க்காக தேவைப்படுற பொருள், அதெல்லாம் நிறைய பேர் வந்து பயிரிடுறாங்க, அதுலேயும் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அதிகமான ஈல்டிங்கும் அதிகமான வருமானமும் தரக்கூடிய தொழில். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா செலவு ரொம்ப கம்மி, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி,
தண்ணி செலவு முற்றிலும் வந்து கிடையாது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த தொழிலை எடுத்து பண்ணுறதுக்கான பெனிஃபிட்ஸு. ஸோ வில்லேஜில் யாராச்சும் நம்மள இடம் வாங்கி விட்டுருப்பாங்கங்க, 2 ஏக்கர் 3 ஏக்கர் வாங்கி விட்டுட்டு எப்போயாவது வந்து அந்த இடம் வந்து டெவலப்மெண்ட் ஆகட்டும், அப்போ வந்து ஏதாவது நம்ம வந்து விற்று நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம், இந்த படிப்பு செலவுக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ்க்கு உங்கள் யாருக்காச்சும் வேலை இல்லை, ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணணும், இந்த இடத்த வச்சு கூட ஒன்றும் பண்ண முடியலையே, இப்போ விற்றாலும் அது கம்மியாக போகுது ரேட்டு அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சூட்டபிள் விவசாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் சொன்னேன், நியர்பை வேளாண் டிபார்ட்மெண்ட் இருக்கப்பாங்க பார்த்தீங்களா, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அங்கே போய் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஊருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும், அந்தந்த இடம் வாங்கியிருப்பீங்களே அந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் என்கொயரி பண்ணால் தான் அந்த இடத்தோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க, இது எந்த அளவுக்கு பண்ணலாம் சூட்டபிளாக இருக்கும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் எடுக்க முடியுங்க. ஏக்கருக்கே 3 லட்சரூபானா 10 ஏக்கர்லாம் போட்டிங்க அப்படின்னா 30 லட்சரூபா வரைக்கும் இன்கம் தரக்கூடிய ஒரு சூப்பரான தொழில் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.